வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமு டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோல் ஹிஸ்ட்ரி, அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி டெய்லி 25 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இனிமேல் மார்ச் 1st தேதியிலேருந்து டெய்லி 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு வந்து 10th பார்க்க போகிறோங்க. இது வந்து நார்மலாக க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் மட்டும் இருக்காது, அது இல்லாமல் இந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாவே மோஸ்ட்லி வந்து எல்லா க்வெஷ்சன்ஸும் அது இல்லாமல் அந்த பேஜ் பை பேஜ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இது வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுல்ஃபில்லாக இல்லை, இன்னும் நான் இங்கே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எடுத்த ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே வந்து கொடுக்குறேன். ஒன்று, இதில் வந்து விட்டு போன ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷார்ட் நோட்ஸில் வந்து கவர் ஆகிடும், அப்படி அதில் வந்து விட்டு போனது இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரில் கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, இந்த க்வெஸ்சன் ஆன்சரும் அந்த ஷார்ட் நோட்ஸும் படிச்சிங்கனாவே ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இந்த டெய்லி 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த 25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை வந்து நமக்கு எப்படிலாம் வந்து க்வெஸ்சன்ஸ் நமக்கு வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நம்ம படித்ததெல்லாம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோமா ஆன்சர் அப்படின்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய பிடிஎஃப் வந்து கீழே இருக்க டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அந்த பிடிஎஃபும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வந்து பார்க்க போகிறோங்க. இது வந்து 10th volume 2 வந்து இருக்குது. இதில் மொத்தம் நான் 100 க்வெஸ்சன் சேர்த்துருக்கேன். இது வந்து 4 days, அதாவது ஒரு நாளைக்கு 25 க்வெஸ்சன் அப்படின்னா 4 days வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து 1st day. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1st question, சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை வந்து நிறுவியவர்கள் யாரு அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார். சி ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பி, சரி ரெண்டுமே சரி. அதாவது சென்னை வாசிகள் சங்கத்தை வந்து ரெண்டு பேர் நிறுவியிருப்பாங்க, அவங்க யாருன்னா கஜலூர் லட்சுமி நரசு அது சீனிவாசனா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி. ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டு. அடுத்ததா 3rd question, எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது? எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், ஆப்ஷன் பி தான். சென்னை வாசிகளுடைய சங்கத்தினுடைய முயற்சியால் தான் சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. அது தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கிய ஆண்டு எப்படின்னா 1878. இதுவும் ஆப்ஷன் பி தான். அடுத்து சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர். சுதேசமித்ரன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். அடுத்ததா 6th question வந்து 1884 மே 16 சென்னை மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா எம் வீரராகவாச்சாரி, அடுத்து பி அனந்தச்சாரு, அடுத்து பி ரங்கையா, அடுத்தது அனைத்தும் சரி. அதாவது இது மூணு பேருமே வந்து இந்த சென்னை மகாஜன சபை அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், அனைத்தும் சரி. இதில் வந்து 2 questions வந்து இருக்கு, என்ன அப்படின்னா சென்னை மகாஜன சபை எப்போ தொடங்கினிருப்பாங்க அப்படின்னா 1884 மே 16. இது வந்து நிறைய டிஎன்பிசி க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க, சென்னை மகாஜன சபை வந்து தொடங்கிய ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னா எம் வீரராகவாச்சாரி, அப்புறம் அனந்தச்சாரு, ரங்கையா, இவங்க மூணு பேருமே வந்து இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா அனைத்தும் சரி. அது சென்னை மகாஜன சபையினுடைய முக்கிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும், இராணுவ குளியல் நிர்வாக செலவுகளை வந்து குறைக்கணும், அப்புறம் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலையும் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை மகாஜன சபை ஒரு சில கோரிக்கைகள்லாம் வந்து இட்டிருப்பாங்க. இதில் வந்து எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சரி. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா அனைத்தும் சரி அப்படின்றதான் வந்து ஆப்ஷன். அடுத்தது வந்து புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, அண்ட் பிஎஸ் சிவசாமி, அப்புறம் கிருஷ்ணசாமி, அப்புறம் டிஆர் வெங்கட்ராமன், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், சுப்பிரமணியா, இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மிதவாத தலைவர்கள் தான். இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதில் எது சரி, இப்போ இதில் வந்து இந்த நேம் இல்லாமல் வேற யாராவது கொடுத்து இவங்க வந்து தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு டைம் நம்ம இதை வந்து ரீட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்போ இதில் வந்து ஆப்ஷன் என்னன்னா இ ஆப்ஷன் தான், அனைத்துமே சரி, இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய மிதவாத தலைவர்கள் தான். சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், நடேசன், மாதவராவ், அப்புறம் சுப்பிரமணியராவ். அது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது, எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா
பம்பாயில தான் நடந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டம் எப்படின்னா 1885 பம்பாயில தான் வந்து கலந்திருப்பாங்க. இதில் மொத்தம் 72 பேர் கலந்துருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. யாருன்னா ஜி சுப்பிரமணியம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு 1886 கல்கத்தாவில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பம்பாயில் நடக்கும். இதே வந்து செகண்ட் மாநாடு கல்கத்தாவில் நடக்கும். அது யாருடைய தலைமையில்னா தாதாபாய் நௌரோஜி. இதே வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு யாருடைய தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு 1887 எங்கு நடைபெற்றதுன்னா சென்னையில் தான் வந்து நடந்திருக்கும். இதுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து. இவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி ஃபர்ஸ்ட் மாநாடு, தாதாபாய் நௌரோஜி ரெண்டாவது மாநாடு, பக்ருதீன் தியாப்ஜி வந்து மூணாவது மாநாடு. அடுத்து சென்னை மாகாணம் என்பது எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து அனைத்தும் சரிதான், ஆப்ஷன் வந்து சரி. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா பிரதேசத்தில், சென்னை மாகாணம்னா ஆந்திராவில் கடற்கரை மாவட்டங்கள் எல்லாமே வந்து உள்ளடக்கியதாக இருந்தது. அது இல்லாமல் ராயசீலமா. இதே கர்நாடகாவில் பெங்களூர், பெல்லாரி, அப்புறம் தெற்கு கனரா. அதே வந்து ஒடிசாலன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா வரைக்கும் இந்த சென்னை மாகாணம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அது சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை தான் இதனுடைய முக்கிய காரணம். அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி, அப்புறம் சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, இது எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் தான். இதில் வந்து அனைத்தும் சரி. அது கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானதாகும். சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. இதில் சுதேச மித்திரன், இந்தியா ஆகிய இரண்டு முக்கிய இதழ்கள். அடுத்தது பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஆற்றிய சொற்பொழிகள் இளைஞர்களை கவர்ந்தன. அப்ப இது ஆப்ஷன் வந்து டி, எல்லாமே வந்து சரியானது. இப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இப்போ நம்ம லைன் பை லைனாக படித்த மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் இது எல்லாமே அனைத்தும் சரியில் கொடுக்குறோங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சிறந்த தலைவர்களாக இருக்காங்க, மிதவாத தலைவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சீக்கிரமாக இந்த கொஷின் மூலிமா நம்ம படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். இது நீங்கள் இந்த கொஷினை வந்து நல்லா உன்னிப்பாக நீங்கள் படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு ஒரு 70% ஆஃப் புக்கு வந்து கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த 16th கொஷனுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சுதேச நீராவி கப்பல் நிறுவனம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா வஉசி தான் வந்து தொடங்கி வந்திருப்பாரு. அடுத்தது வஉசி விலைக்கு வாங்கிய கப்பல்கள் என்னென்னா காலியா, லாவோஸ், ரெண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோல் நின்றவர் யார் அப்படின்னா வஉசி தான் வந்து நின்றுப்பாரு. அடுத்தது பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் யார் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவும் வஉசி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பி வந்து சரி. சுப்பிரமணிய பாரதி கிடையாது, சுப்பிரமணிய சிவா, அப்புறம் வஉசி. அடுத்தது 21st தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் டேஷ் என்ற இடத்தில் வழங்கப்பட்டது. எங்க அப்படின்னா இந்தியா ஹவுஸ் அப்படின்ற இடத்துல, லண்டன்ல, அப்புறம் பாரிஸ், ரெண்டு இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அறிமுகமும் பயிற்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி. இந்தியாலையும் நடந்துரு, இந்தியா ஹவுஸ் அப்படின்ற இடத்துல லண்டன்ல வந்து நடந்திருக்கும், பாரிஸ்லயும் நடந்திருக்கும். அடுத்தது பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்த இதழ்கள் எது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான், அனைத்தும் சரி. இந்தியா அப்படின்ற இதழும் வந்திருக்கும், விஜயா, அப்புறம் சூரியோதய், இந்த மூணு இதுலையுமே வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கு. அடுத்தது 1910 அரவிந்த் கோஷ், சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின் டேஸில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன. பாண்டிச்சேரி, அதாவது அரவிந்த் கோஷும் சுப்பிரமணியனாரும் பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் 1910 புரட்சிகர நடவடிக்கைகள் வந்து தீவிரமடைஞ்சிருக்கும். அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி வேறு சிலரும் வந்து பரத மதா சங்கம் அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த ஆண்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் சி 1904. அடுத்தது செங்கோட்டை சேர்ந்த வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்டார். அதாவது செங்கோட்டையை சேர்ந்தவரையான வாஞ்சிநாதன், இவர் எந்த இதுனா பாரத மாதா சங்கத்தை வந்து சேர்ந்தவர். இவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷை வந்து மணியாச்சி ரயில் சந்திப்பில்
சுட்டுக்கொண்டிருப்பா. அது என்னைக்கு டேட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1911 ஜூன் 17 அவரை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. எப்போனா 1911 ஜூன் 17. இன்னைக்கான 25 க்வெஷ்சன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 25 க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமு டிஎன்பிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.